ஆனது. நம நடராஜானது ஹரிமோ நம நடராஜானது. காலையில எட்டி மேளத்தோடு மேளதாளத்தோடு 5:30 களம் கல்யாணம் முடிச்சிரும். யாரும் எழுந்திருச்சு போயிடாதீங்க, தூக்கம் வந்தாலும் இங்கேயே படுத்து தூருங்க, கூட்டம் இருக்குன்றதால. அம்மா தோழி வாத்தா, உன்னை சந்திச்சு விட்டு அடுத்த வழி ஆரம்பிக்கணும். மக்களோட புண்ணியத்திலயும் நாடக கலைஞர் அனைவருமே சௌக்கியமா இருக்கும். ஒண்ணு பிரச்சனை இல்ல. அப்பாட போனீங்களா? அப்பா வந்தாங்கம்மா. அப்பா என்ன செய்தி சொன்னார்? நீங்க காட்டுக்கு காவலுக்கு போனா மக்கள் எல்லாம் குறை சொல்றாங்களாம். அவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? சோத்த தின்னு போட்டு வீட்டுல இருக்கவங்க மட்டும்தான் குறை பேசுவாங்க. வேலை வெட்டிக்கு போறவங்க அவங்கவுங்க வேலைக்கு போகணுமே நினைப்பாங்க. அவங்க சொல்றாங்கன்னு அப்படி கிடையாது. அப்பா வந்து சொன்னா செய்வேன். அப்பா வந்து காவல் பாசிருக்காரு. தாய் சேர்ந்தது கோபிலம் இல்லை, தந்த செல்வக்க மந்திரம் இல்லை அப்படின்னு. எந்த ஒரு ஆண்மகனா இருந்தாலும் பெண்மகளா இருந்தாலும் தன்னோட தாயி தகப்பன் பேச்சை கேட்டா வாழ்க்கையில முன்னேறலாம்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம். காவலை கண்டிப்பா கண்ணா நல்லா பாக்கணும். இந்த காவல் பாக்குறதும் எங்க இருந்து அங்க இருந்து சரியா 4 மணிக்கு வண்டி எடுத்தோம். 5, 6, 7, 8, 9, 10 6 மணி நேரம் வந்திருக்கோம் வண்டியில. இறைவன் செய்யலப்பா, மோட்டர்லாம் சொல்லவா முடியும். எங்க என்ன நடக்கணும் கடவுளோட செய்யல. அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம்னா நாமா சந்தேகமா கேக்குறேன். நீங்க இந்த பக்கமே நாடகம் அடைக்க தூங்கிடுறீங்க, போய் 10 மணிக்குள்ள வீட்டுக்கு. நாங்க இங்க இருந்து முடிச்சிட்டு போவே 1:00 ஆயிரும். நாங்களும் உங்க ஏரியா வரோம்ல. 1:00 முடிச்சு 2:00 சங்கத்துக்கு போறோம். சங்கத்துல இருந்து வீட்டுக்கு போவோம் 3:00 ஆயிரும். அப்புறம் 4, 5, 2 மணி நேரம் தூக்கம் தான். அப்ப எப்ப தூங்குறோம்? வண்டியில வரும்போதும் போகும்போதும். ஊருக்குள்ள வண்டி வந்து நின்னா கூட தெரியாது எங்க நிக்கிறதுன்னு. நீங்களா வந்து உசுப்புனாதான் தெரியும். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம்னா கண்டிப்பா இருக்கணும். அதனால அந்த இடத்த சிறப்பா தொழில் செய்யணும். காவல் பாக்ஸ் இருக்காரு. வேற யாரு அண்ணன் வராங்களா? ஆமா, அண்ணன் வந்தாதான் இடம் சிறப்பா இருக்கும். என் உயிர் தொழில் இல்லவா? ஆமா. அழக வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். சரிங்கம்மா. Yeah.
நான் சொல்லிட்டேன், நீங்க யார காதலிக்கிறீங்களோ சொல்லிட்டு வாங்க. சீக்கிரமா காவலை கூட ஏற்பட நான் பார்த்தேன். என்னங்க என் மனசுக்குள்ளையும் ஒருத்தர் இருக்காரு. யார் அவரு? அவர் பெருமை எப்படி தெரியுமா? அப்படி மல்லிகைய தூதாக விழுவமா? நீங்க சொல்றதுதான் கரியமணி தூதாக விழுவமா? காட்டுக்குள்ள வந்து
அதுல ஒரு சுகமே இருக்கு. என் ராக்கு, என் மூக்கு, என் பல்லு, என் ராஜா ¡Gracias!
தேவையில்லை. ஒவ்வொரு கோவிலுக்குமே நம்ம போறோம்னா கடவுளே எனக்கு சொத்த கூட சுகத்த கூட ஆண்டவா நல்லா இருக்கணும் பிள்ளை கூட நல்லா இருக்கணும் சொல்லுவோம். எனக்கு அடுத்த பிறவி வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு இந்த பிறவியே போதும்ப்பா, படாத கஷ்டம் படாத துன்பம் துயரம் எல்லாம் பட்டாச்சு, வேண்டாம் அடுத்த பிறவியே வேண்டாம். மகிழாட்டும் பழகின
இல்ல, சோறு திங்காத ஊர்ல இல்ல. என்னதான் இருந்தாலும் சரி, காலையில தூக்கத்தோட போய் தூங்கிடுவோம், கால சாயந்தரம் எந்திரிச்சோட வந்துருவோம். ஆனா ஊரு சோத்தத்தின்னே இப்படி உடம்ப வளர்த்தி வச்சிருக்கோமே, வீட்டு சோத்தத்துன்னு எப்படி இருக்கும்? மதுரைக்கு வந்தனால ஒரு அத்தாட்சியை கொடுத்துட்டு போயிட்டாரு உங்க சாலையிலேயே. Come on.
வணக்கம். இது வேலுமணி சாரல் தவம் செய்யக்கூடிய மொழி யார் வந்தால் தப்பா தவறு பேசக்கூடாது.